ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்னிங் சினி அப்டேட்ஸ். ரொம்பவே ஷாக்கிங்கான அப்டேட்டுங்க. ஸோ மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் எதுலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஐஷு கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா, சாய் காயத்ரி. ஸோ அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் யார் வரப்போங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஐஷு கேரக்டர் பண்ணால் விஜய் தீபிகா தான் வரப்போகிறாங்க. இதுக்கப்புறம் ஐஷுவா நான் வரமாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்களே வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க. சாய் காயத்ரி, எஸ் அஃபிஷியலி ஐ ஹவ் குவிட்டட் ஃப்ரம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல். ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள் இன் டூயிங் திஸ் கேரக்டர். அவங்களுக்கு வந்து கேரக்டர் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஐஸ்வர்யா கேரக்டர், ஐஸ்வர்யா கேரக்டர் பார்த்தீங்கன்னா மேபி வந்து ஃபுல்லாகவே நெகட்டிவாக கொண்ட மாதிரி கொண்டு போகிறாங்க போல். ஸோ அதனால அவங்களுக்கு அப்கமிங் ஸ்டோரி லைன் வந்து அவங்களுக்கு கன்வின்சிங்காகவும் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை அவங்களோட கேரியரை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் ஃபை ஆல் தி வேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டீமுக்கும் அண்ட் விஜய் டெலிவிஷனுக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட டிசிஷனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணதுக்காக. ஐஷு கேரக்டர் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஐஷு கேரக்டரை. ஸோ எல்லாருக்கிட்டமே வந்து ஜாலியாக பேசி ஸோ அந்த மாதிரி தான் அவங்க கான்வெர்சேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ கொஞ்ச நாளே நம்ம பார்த்துட்டு இருப்போம் அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப நெகட்டிவாக கொண்டு போகிற மாதிரி தான் கொண்டு போனாங்க. ஸோ இன்னும் ஃபியூச்சர் ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறதுனால அவங்க இந்த கேரக்டர் விட்டு போகிறதாகவும், அவங்களுக்கு பதிலாக இப்போ யார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தீபிகா. இதுக்கு முன்னாடி வந்து ஷோ பண்ணாங்களா அவங்க தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவங்க மூஞ்சில் பிம்பிள்ஸ் இருந்ததுனால வந்து அவங்க இந்த சீலை விட்டு போனாங்க. திருப்பி அந்த பிம்பிள்ஸ் எதுவுமே இல்லாமல் அகைன் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க. விஜய் தீபிகா சீலை விட்டு போனாலும் கண்ணனவங்களும் சேர்ந்து நிறைய ரீக்ரியேஷன் வீடியோஸ்லாம் நிறையவே போட்டுட்டு இருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜஸில். அவங்களோட காம்போ ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். ஸோ அப்கமிங்ல பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ சீரியல் வைஸ் பார்த்தோன்னா ஜியோ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக அந்த ஜியோ வீட்டோட வெளியே போவார் அப்படின்னு நம்ம கிளியர் கட்டாகவே புரியுது. ஸோ ஒவ்வொரு சீன்ஸும் அப்படி தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மூர்த்தியுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் தான் கொண்டு போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி இவ்வளோ மோசமாக கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இப்படி கொண்டு போகிறதுக்காக அவங்க சீரியல் என் பண்ணிடலாம், அவங்க இப்போதைக்கு என் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால தான் வந்து ஐஷு கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் எபிசோட்ஸ் எப்படிலாம் எடுத்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.